பணியாற்றிருக்கானா அவன் தட்டில் டெய்லி உள்ளது 10-20. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறானுங்க எங்கள் சில கைக்கூலிகள். நாங்கள் தமிழர்கள் நிறைய, அது ஏதோ நான் நிறைய 10 பேர் கை தட்டும், எவ்வளோ கேவலமாக இல்லை. இவன் யார்? நமக்கு எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இந்து சனாதன சர்மத்தை நாம் யாருமே அழிக்கவே முடியாது. ஏன்னா இது நம்ம பாரம்பரியம், இது சனாதன தர்மம், இது இந்து தர்மம், இது நம்ம வாழ்வியல வந்த மாதிரி, இதை யாராலுமே அழிக்கவே முடியவே முடியாது. அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா, ஒருத்தர் சொல்றாரு புதுசா. அவருக்கு ஒருத்தர் தூண்டி விடுறாரு, அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு சுற்று இருக்குல்ல தம்பி, இப்படி ஒரு சுற்று இருக்குல்ல, அந்த சுற்றுல ஒரு நாள் நீங்க என்ன எதிர் நிப்பீங்கல்ல, அன்னைக்கு பாருங்க நான் என்னவா நிக்கிறேன். நான் அப்படியே தான் இருப்பேன். நான் பெரிய தொடப்பக்கட்ட மாதிரி மியூசியம் வச்சுக்கிடுவேன், நான் அது பண்ணிக்கிடுவேன், நான் அப்படி தான் இருப்பேன். என் தெருவில் வேணால் வரப்படானா இரு. ஏண்டா உன் தெருவில் நாய் போகுது, பன்னி போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, சக மனிதன் நான் போகக்கூடாதுன்னா நீ மனிதனா எப்படி? நாய் தான்டா வேறு தெருவில் இருக்க நாய் தன் தெருவுக்குள்ள வரப்படாமல் குலைக்கும். நாய் தான், அதே நாய் இன்னொரு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு குலைக்கும். அதான் எங்கள் அண்ணன் பள்ளி மாவா சொல்கிறார்ல, இந்த தமிழன் நாய்க்கு சமமானவங்கிறார். நாய் அவர் குறைச்சி சொல்லாத நன்றி உள்ளது, வாழாட்டும், விசுவாசமாக இருக்கும், அதை கழிச்சிருக்காரு. ஆனாடா இந்த தெருவில் இருக்க இந்த நாய் கர்மம், இன்னொரு தெருவில் இருக்க இதே நாயிடா, இது இனம்டா, அந்த தெருவில் இருந்து இந்த தெருவுக்கு வந்தால் விடாதரா. இவன் தாண்டா தமிழன். புரியுதா உனக்கு? முற்படுத்தப்பட்ட வகுப்பினர். எதில் முற்படுத்தப்பட்டார்? அவர் நிற்கும் போது கவட்ட கம்பு வச்சு தள்ளி விட்டமா, முற்படுத்தணுமா? எதில் முற்படுத்தப்பட்டார்? முன்னேறுதல் என்பது எது? என் அன்பு திறந்த பெற்றோர்களே, என்னை அறிவிச்சிருந்த தம்பி தங்கையில் எது முன்னேறியது? ஒருவன் கல்வி பெற்று, கல்வி அறிவற்று, அதற்கேற்ப வேலை வாய்ப்பை பெற்று, அதற்கேற்ப ஊதியத்தை பெற்று, பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளர்வது வாழ்வது தான் முன்னேற்றம். சமூகம் எப்படி முன்னேறும்? சாதி, பெரிய சாதி முன்னேறிய சார், அவர் தான் புடுங்கி முன்னேறிட்டார். அப்புறம் மயத்துக்கார இடஒதுக்கீடு, எதுக்கு இடஒதுக்கீடு? இல்ல அந்த முன்னேறிய சாதியிலையும் பொருளாதாரத்தில் பின்தங்கி தங்கிட்டான்லடா. என்ன பின்தங்கிட்டான்ல? வாடா என்னோட வாடா, நான் பேக்வர்டு என்னோட சேரு, நான் மோஸ்ட் பேக்வர்டு எம்பிசி என்னோட சேரு, ரொம்ப இன்னும் ரொம்ப செலவு வேணும்டா எஸ்சி எஸ்டியில் வாடா, 1 ரூபா காசு இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக ஆகிவிட முடியும். அப்ப பொருளாதாரம் என்பது அளவுகோல் அல்ல, அளவுகோல் அல்ல. பொருளாதாரத்தில் நான் மேம்பட்டு விட முடியும். ஆனால் நான் உலகத்தின் முதல் பணக்காரனாக, உலக புகழ் பெற்றவனாக நான் மாறினாலும், நான் தாழ்ந்த சாதி என்றால் என் மீது சுமத்தப்பட்ட அந்த சாதிய இழிவு கடைசி வரை போவதில்லை. இதுதான், இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. இதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய சாதனையான இந்த நிலப்பரப்பில், இந்த துணைக்கண்டத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை இளையராஜா, அவருக்கு ஒரு நியமன, ஒரு நாமினேஷன் எம்பி கொடுத்துருக்கான், நியமன எம்பி. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தலித் என்பதால் கொடுத்தோங்கிறான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக அந்த பெருமகன் செய்த சாதனை, சாதித்தது, அவன் பெற்ற புகழ், எதுவுமே அவனுக்கு துணை நிக்கல. அப்படின்னா இந்த ஏற்றதாழ்வை நீங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு கத்துறோன்ட்டு என்ன கொடுமையா இருக்கு? வந்தே மனோல அங்க நின்னுகிட்டு சிமானி தாழ்த்தப்பட்டவன், சிமானி ஒடுக்கப்பட்டவன், சிமானி சிறுவன், பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மகனே, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாய நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் வரிக்கட்டுறான் பரதேசி, நீயும் வரிக்கட்டுற. அதான் நீ அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அம்பானி அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அதாண்டா எங்கள் ஆத்தா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறான், 100 ரூபா வாங்குறவனு கட்டுறான் பரதேசி பழ, அதாண்டா கட்டுறான். நீங்கள் அரிசிக்கு கட்டுற 5 விழுக்காடு, பருப்பு கட்டுற 5 விழுக்காடு, பாலுக்கு கட்டுற 5 விழுக்காடு, தயிருக்கு கட்டுற 5 விழுக்காடு, எல்லா வரையும் எங்கள் ஆத்தாவில் அப்படி தாண்டா கட்டுறான். அதான் நீ பொண்டாட்டியும் அதாண்டா கட்டுறா. இதில் எல்லாம் சமமாக இருக்கலடா, அந்த சமத்தை எனக்கும் கூடுறான்னு தான் கேட்குறோம். நாங்கள் நான் உயர்ந்த சாதியாக தான் இருப்பேன், அங்கே இரு. பிச்சை எடுக்கிறலாடா, பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர், வாடா இங்க வாடா. பின்தங்கிட்டையா, எனக்கு சலுகை வேணும்னு சொல்லு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க,
உரிமை தாங்க என் முன்னேற்றத்துக்கு சொல்லுங்கன்னு. நான் முன்னேறிய சாதி, சாதி எப்படி இருந்தா முன்னேறிட்டு இல்லை, முன்னேறிட்டு இல்லை.